அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். நம்ம நூலினை நுகர்வோம். அதுல நம்ம ஐயாவுடைய ஆகாமிய கர்மா புத்தகத்தை எடுத்து நம்ம ஒவ்வொரு சாப்டரா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சாப்டர்ல நிஷ்காமிய கர்மா, முக்கியமான சாப்டர். முக்கியமான சாப்டர். இது வரைக்கும் நிறைய கர்மாக்களை பார்த்துருக்கோம், ஆனா இது அதை விட இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கர்மா. அது என்ன சித்திரமா? சரியா? கரெக்ட். ஓகே, நம்ம அந்த சாப்டருக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். மகாபாரத கதையில் பரீட்சித் மகாராஜா பற்றிய செய்தி ஒன்று கூறப்படுகிறது. அந்த பரீட்சித் என்பவர் பிறக்கும் போது உயிரும் உணர்வும் அற்ற சதை பிண்டமாக மட்டுமே இருந்தார். நித்திய பிரம்மச்சாரி ஒருவருடைய கைப்பட்டால்தான் அவர் உயிரும் உணர்வும் பெற்ற சராசரி குழந்தையாக முடியும் என்று கூறப்பட்டது. பிரம்மச்சரியம் காத்த எத்தனையோ தவசீலர்கள் கைகளால் அந்த குழந்தை உடலை தொடச் செய்தார்கள். ஆனால் குழந்தைக்கு உயிர் வரவில்லை. கடைசியில், நான் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இக்குழந்தை உயிர் பெறட்டும் என கிருஷ்ணர் அந்த குழந்தையை எடுத்தார். அந்த குழந்தைக்கு உயிரும் உணர்வும் ஏற்பட்டு விட்டது. எல்லோருக்கும் ஆச்சரியம். கிருஷ்ணரை எப்பொழுதும் பெண்களுடனே இணைத்து பேசுவார்கள். அவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க முடியும்? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு கேள்வி இருக்கும். இறை தத்துவம் பற்றிய பாடல்களுள் பின்வரும் கருத்துள்ள பாடல் ஒன்றை கூறுவார்கள். இறைவனும் இறைவியும் இணைந்து உலக உயிர்கள் எல்லாம் உருவாக்கினார்கள். ஆனால் இறைவன் பிரம்மச்சாரியாகவே இருந்து வர் இறைவி கன்னியாகவே இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட பலவிதமான கதைகள் ஆன்மீக உலகில் உண்டு. அதன் சாரம் தான் என்ன? நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை ஆன்மீகத்தில் பேசப்படுகிறது. அந்த தன்மைக்காக தான் இந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் இதுக்காக இன்னொரு கதையும், இத அதாவது நம்ம எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை சொல்றாங்களே, அதுக்கு இன்னொரு கதை ஐயா சொல்றாங்க. இப்போ கிராமத்து பெண்கள் வந்து ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் வியாபாரம், பால் தயிர் வியாபாரம் செய்யறது வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு முறை அப்படி அவங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருது. அவங்களால ஆற்றை கடக்க முடியல. அவங்க பக்கத்துல இருக்கிற முனிவர்கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க, நாங்க வந்து ஆற்றை கடந்து போகணும், உதவி பண்ணுங்கன்னு. அவரு சொல்றாரு, நான் ரொம்ப பசியா இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் உதவி பண்றேன்னு சொல்றாரு. அவங்க மீதி இருந்த அந்த வெண்ணெய், தயிர், பால் இதெல்லாமே கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு பசியாடுறாரு. அதுக்கப்புறம் பண்றாரு, அந்த ஆற்றங்கரையில போய் நின்று அழகிய ஆறே அப்படின்னு சொல்லி அதை வணங்கிட்டு, இன்னைக்கு முழுவதுமே நான் உபவாசம் இருந்தது உண்மை அப்படின்னா இந்த பெண்களுக்கு வழிவிடுவாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. ஆனா உபவாசம் இருந்தேன்னு சொன்னது பொய், ஏன்னா இப்பதான் அவர் சாப்பிட்டாரு. ஆனா அவரோட பிரார்த்தனையை அந்த ஆறு ஏற்றுக்கொள்கிறது, வழிவிடுது. இந்த பெண்களும் ஆற்றை கடந்து போயிடுறாங்க. இப்ப இதையெல்லாம் அவரோட சீடன் வந்து அந்த பக்கம் இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். வந்து தன்னோட குரு கிட்ட கேக்குறான், நீங்க சாப்பிட்டத நான் பார்த்தேனே, இது இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்கும்போது, இதுதான் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அவனுக்கு அப்போ வந்து புரியவே இல்லை. இப்போ பற்று இல்லாமல் எப்படி நம்மளோட கர்மங்களை எல்லாம் செய்யறது, செயல்களை செய்யறது அப்படிங்கறத நல்ல விளக்கமா நீண்ட விளக்கத்தோட தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த குரு வந்து அந்த சீடனை ஜனக மகாராஜா கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறாரு. அத பத்தி இப்போ நம்ம இன்னும் விரிவா பார்க்கலாம். இப்ப இதுக்கு வந்து ஒரு கதையாவே சொல்றேன். பேரரசர் ஜனகர் அரசராக இருந்தாலும் ரிஷியாக இருந்தார், கர்ம யோகியாக இருந்தார். இந்த சீடன் அரண்மனைக்கு சென்ற போது, அதாவது இந்த முனிவர் கிட்ட பார்த்து இந்த சீடன் வந்து இந்த ஜனகர் மகாராஜா அரண்மனைக்கு வராரு. அரசர் கலா மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். இசை அனைத்தும் அங்கே அரங்கேற்றமாகிக் கொண்டிருந்தன. அவற்றை எல்லாம் அரசர் ரசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த சீடனுக்கு அந்த ஆடம்பரமான சூழ்நிலை கொஞ்சமும் பிடிக்கவில்லை. இருந்தாலும் பல்லை கடித்துக் கொண்டு அதனை பொறுத்து கொண்டான். நாட்டியமெல்லாம் முடிந்ததும் மன்னர் சீடன் வந்த விவரத்தை கேட்டு தெரிந்து கொண்டார்.
சரி, நிஷ்காமிய கர்மத்தை பற்றி உனக்கு பிறகு விவரமாக விளக்குகிறேன். நீ காடுகளிலேயே வசித்தவன், என்னுடைய நாட்டுக்கு முதன்முறையாக வந்திருக்கிறாய். எங்கள் நாட்டு கடை வீதி மிகவும் பிரசித்தமானது. அதை சுற்றி பார்த்துவிட்டு வா, உன்னுடன் இரண்டு வீரர்களும் வருவார்கள். உன்னுடைய திறமையையும் நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும் அல்லவா என்று கூறி இரண்டு வீரர்களை நியமித்தார் அரசர். அவர்கள் போகும்போது அந்த வீரர்களுக்கு கட்டளை ஒன்றை பிறப்பித்தார். இந்த சீடனுடைய தலையில் எண்ணெய் கிண்ணம் ஒன்றை வைத்து விடுவார்கள். அந்த நிலையில் அவன் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து வரட்டும். எங்கேயாவது கிண்ணம் தலையில் இருந்து நழுவி விழுந்து விட்டால் அந்த இடத்திலேயே இவனுடைய தலையை மட்டும் வெட்டி கொண்டு வந்துவிடுங்கள் என்று அரசர் சொல்றாரு. அப்படி கிண்ணம் விழாத நிலையில் எண்ணெய் மட்டும் உடலில் கொட்டினால் அவனை மீண்டும் இங்கே கொண்டு வந்து தலையை துண்டாக்கி விடுங்கள். சீடன் நடுங்கி விட்டான். ஆமா, தலைய ஊரை இல்ல ஊரை தலையெடுத்துருவேன். சுத்த பார்க்க சொல்லிட்டு ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஒரு ட்விஸ்டும் வச்சுட்டு உயிருக்கே வந்து அரசர் இது பண்ணிடுறாரு. சீடன் நடுங்கி விட்டான். ஊரை சுற்றி காட்டுகிறேன் என்று உயிருக்கல்லவா உழை வைத்து விட்டான் நிஷ்காமிய கர்மம்னா என்னன்னு சொல்லிட்டு. சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அரசரை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. விதியை நொந்தவாறே அவன் அந்த வீரர்களுடன் சென்றான். வீரர்கள் அந்த சீடன் தலையில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் ததும்ப ததும்ப எண்ணெயை ஊற்றிவிட்டனர். பாத்திரத்தை கையால் பிடிக்க கூடாது என்று வேறு கூறிவிட்டனர். இந்த நிலையில் ஊரை வேறு சுற்றி பார்க்க வேண்டுமா என்ன, வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் சென்றான். கடை வீதி எல்லாம் கூட்டிச் சென்று காட்டினார்கள். கூட்டத்தில் உள்ளவர்கள் எவராவது மோதி பாத்திரத்தை தட்டிவிட்டார் கணத்திலேயே அரச கட்டளைப்படி அவனுடைய தலையை அப்புறப்படுத்தி விடுவார்கள். மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து சென்றான். அப்பாடா, ஒரு வழியா பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்து முடித்தாயது. இனி வந்த மாதிரியே திரும்பி விட வேண்டியதுதான். அவன் சாவகாசமாக திரும்பும் போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது. பாத்திரம் விழாவிட்டாலும் பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் ததும்பி அவனுடைய உடலில் கொட்டிவிட்டது. இனி என்ன, மரணம்தான். இங்கேயே செத்தாலும் ஒன்றுதான், அரண்மனைக்கு சென்று செத்தாலும் ஒன்றுதான். சீடன் அந்த பாத்திரத்தை எடுத்து கீழே வீசி எரித்தான். எந்த வழியாக எதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தார்களோ அதே வழியாக அவற்றையெல்லாம் மீண்டும் பார்த்தவாறே அரண்மனைக்கு திரும்பினார்கள். அவனை கொலைக்களத்துக்கு கூட்டி சென்றார்கள். கொலை தண்டனையை நிறைவேற்றி மன்னர் அவனை பார்க்க வந்தார். மன்னர் அவனிடம் கேட்டார், எப்படியும் நீ சாகப் போகிறாய், சாவதற்கு முன்னால் என்ன பார்த்தாய் என்பதையும் கூறினால் எனது நாட்டை பற்றிய உன்னுடைய கருத்து எப்படி இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா. எதை அரசை என்னால் பார்க்க முடியும்? போகும்போது எந்த நேரத்திலும் பாத்திரம் விழுந்து தலை போய்விடும் என்ற நிலை, திரும்பும் போது மரணம் உறுதியாகி விட்டது, எதை பார்த்துதான் என்ன லாபம்? அந்த சீடன் விரக்தியாக கேட்டான். மன்னர் சிரித்தார். சரி, உன்னுடைய தண்டனையை ரத்து செய்து விட்டேன். இனி இன்னும் ஒரு முறை நிதானமாக கடை வீதிகளை சுற்றி பார்த்து விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இவர் வந்து ஜனகர் வந்து அரசரா இருந்தாலும் அவர் வந்து ரிஷி கர்மயோகி, அதனால அவர்கிட்ட போறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, இவன் நீ போய் எங்க நீ காட்டுலயே வளர்ந்தவங்க இல்லையா, எங்க ஊர்ல இருக்கிற கடை வீதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வான்னு கூடவே ரெண்டு வீரர்களை அனுப்பி நிபந்தனையும் கொடுக்குறாங்க. ஒரு எண்ணெய் கிண்ணத்தை தலையில வச்சுட்டு அந்த எண்ணெய் வந்து கீழே ததும்பி சிந்தக்கூடாது, அப்படி சிந்துச்சுன்னா அங்க கூட்டிட்டு போய் மரண தண்டனை. எண்ணெய் கிண்ணம் கீழே விழக்கூடாது, விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துலயே அவனுக்கு மரண தண்டனை. இதை பார்த்த உடனே அவனுக்கு நடு நடுங்குது. இதுல வீதியை வேற சுத்தி பார்த்துக்கிட்டே போகணும், இந்த ரெண்டு ரெண்டு கண்டிஷனோட வீதியையும் சுத்தி பார்த்துட்டு போகணும். போகும்போது ஜாக்கிரதையா போயிட்டான், ஏன்னா அவனுக்கு பயத்திலயே இருக்குது. அவனுக்கு பயம், யாராவது இடிச்சிருவாங்களா
என்னைக்கு நம்ம வந்து தட்டி போயிடுமா அப்படிங்கிற பயத்துல போயிட்டு இருக்கிறான். போய் சேர்ந்தாச்சு. அப்படா திரும்பலான்னு திரும்பும்போது என்ன வந்து கொட்டிடுச்சு, சிந்தி போச்சு. சரி, அங்க கூட்டி போய் கொள்ளுங்க தானேன்னு கிண்ணத்தை தூக்கி ஏதோ விரக்தி, எப்படியும் சாக போறோங்கிற எண்ணம், அவனுக்கு சாக போறோம் அப்படிங்கிற விரக்தியிலே அவன் போய் சேர்ந்துடுறான். போன உடனே அரசர் கேக்குறாரு, என்னென்னலாம் சுத்தி பார்த்துட்டியா அப்படின்னு. அவன் வந்து அவனுக்கு விரக்தி, போகும்போது எங்க பாக்குறது அரசே, போகும்போது பயமா போயிட்டு இருந்து என் மனசா இருந்தது, வரும்போது விரக்தியா இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். மரணம் வேற நமக்கு விதிக்க போறாரு, ஆமா ஆமா. அப்போ இப்ப சொல்றாரு, நான் உன்னோட மரண தண்டனைய ரத்து செய்யணும். இதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காருன்னு பாக்கலாம். மிகவும் நன்றி அரசே. உணர்ச்சி பெருக்குடன் நன்றி கூறிய சீடன் அந்த காவலருடன் புறப்பட்டான். போகும்போது இனியும் ஏதாவது நிபந்தனை அரசே என்று கேட்டான். எந்த நிபந்தனையும் கிடையாது, நிம்மதியாக பார்த்து விட்டு வா. சீடன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து சென்றான். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்துவிட்டு திரும்பினான். என்னை பார்த்துவிட்டு வந்து விட்டாயா? ஆம் அரசே, நீ பார்த்து வந்தது போதாது, இன்னும் ஒரு முறை சென்று வா. இந்த முறை காவலர்கள் எவரும் உன்னுடன் வரமாட்டார்கள். பகல் முழுவதும் இங்கு வர வேண்டாம். அங்கே தங்கி இருந்து உனக்கு எதையெல்லாம் பார்க்க தோன்றுகிறதோ அதை எல்லாம் பார்த்துவிட்டு மாலையில் என்னை சந்திப்பதற்கு வா. ஆனால் நீ போகும்போது போகும் இடமெங்கும் உனது தலையில் அந்த கிண்ணத்தை வைத்திருக்க வேண்டும். கிண்ணம் விழுந்தாலும் குற்றம் கிடையாது, விழாவிட்டாலும் குற்றம் கிடையாது. நிபந்தனை வந்து வேற மாதிரி வேற மாதிரி மாறிடுச்சு. இப்படி கூறி மன்னர் வந்து அவனை அனுப்பிவிட்டார். இப்போ முதல் தடவை போயிட்டு வந்துட்டு கேட்டு மரண தண்டனையை ரத்து செஞ்சிட்டாரு அரசர். இப்போ இப்போ போய் நீ சுத்தி பார்த்துட்டு வா, இப்போ எந்த நிபந்தனையும் இல்லைன்னு உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா உணர்ச்சி பெருக்கோட ஓடுறான். போயிட்டு திரும்பி வந்த உடனே என்ன சுத்தி பார்த்துட்டியா? ஆ பாத்துட்டேன், இது பத்தாது, இன்னொரு வாட்டி போ. இப்போ மூணாவது வாட்டி அனுப்புறாரு. இப்பவும் வேற ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, உன்னோட தலையில என்னைக்கு இன்னும் வைக்கப்படும், ஆனா எந்த இதுவுமே இல்லை. அது அது என்ன வேணா நடக்கலாம், கீழே கொட்டுனா பிரச்சனை இல்ல, கிண்ணம் கீழே விழுந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அந்த எண்ணெய் கிண்ணத்தோட போய் பார்த்துட்டு என் பாரு அப்படின்னு சொல்றாரு. சீடனும் அப்படின்னு பார்த்துவிட்டு மாலையில் திரும்பினான். இப்போது அவனுடைய அனுபவத்தை கூறும்படி கேட்டார். சீடனும் சொன்னான், முதல் முறை செல்லும் போது எனது கவனம் எல்லாம் எண்ணெய் கிண்ணம் விழுந்து விடக் கூடாதே என்பதில் பதிந்திருந்தது. அதனால் எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. திரும்பும் போது எண்ணெய் சிந்திவிட்டது, மரண பயத்தன் திரும்பியதால் திரும்பும் போது எதுவும் பார்க்கவும் முடியவில்லை. இது ஃபர்ஸ்ட் முறை. இரண்டாவது முறை செல்லும் போது நீங்கள் எனது மரண பயத்தை ரத்து செய்து விட்டீர்கள், அதனால் எனது மகிழ்ச்சியை என்னால் தாங்க முடியவில்லை. அந்த உணர்வுடன் செல்லும் போது எல்லோருமே மகிழ்ச்சியுடன் இருப்பதாகத்தான் தோன்றியதே ஒழிய குறிப்பாக எதனையும் பார்க்க முடியவில்லை. மூன்றாவது முறை செல்லும் போது கிண்ணத்தை சுமந்து சென்றாலும் எனக்கு பதட்டம் ஏற்படவில்லை. கிண்ணம் அசைந்தாலும் எனக்கு பயம் ஏற்படவில்லை. யாராவது என்னை இழுத்து விட்டாலும் எனக்கு சஞ்சலம் ஏற்படவில்லை. எல்லாவற்றையும் என்னால் ஓரளவு பார்க்க முடிந்தது. நான் பார்த்தவைகளை எல்லாம் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. இப்படி சீடன் அரசரிடம் கூறி முடித்தான். இப்ப வந்து அரசர் வந்து அவனை பார்த்து கேக்குறாரு, நீ வந்து உன்னோட அனுபவத்தை எல்லாம் சொல்லு அப்படின்னு. முதல் முறை போகும்போது எனக்கு அளவில்லாத பயம், எங்க என்ன கொட்டிடுமோ, கிண்ணம் கீழே விழுந்துருமோ, அதனால என்னால பார்க்கவே முடியல. திரும்பி வரும்போது என்ன கொட்டிடுச்சு, இப்ப மரண தண்டனை சாக போறோங்கிற ஒரு விரக்தி. அப்பவும் என்னால சரியா கடைவீதியை பார்க்க முடியல. ரெண்டாவது முறை போகும்போது நீங்க மரண தண்டனைய ரத்து செஞ்சிட்டீங்க, எனக்கு அதுல இருந்து விடுவித்த மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து போனதுனால யாரை பார்த்தாலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அப்பவும் என்னால வந்து கடைவீதிய கவனிச்சு பார்க்க முடியல. மூணாவது முறை போகும்போது எனக்கு வந்து அந்த எண்ணெய் கிண்ணம் இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, இல்லைனாலும் ஒண்ணும் இல்லை, கீழே கொட்டினாலும் ஒண்ணும் இல்லை இல்லையா, அது ஒரு பொருட்டாவே இல்லை, அதுக்கு எந்த பொறுப்புமே நமக்கு இல்லை.
அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து நல்லா பார்த்தேன், பார்த்தது மட்டும் இல்லாம அதுல நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது வந்து அரசர் அவனுக்கு விளக்கம் கொடுத்தார். என்னன்னா, நமக்கு மனம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனதில் தான் இன்ப துன்ப அனுபவம் ஏற்படுகின்றன. அந்த மனது புற உலகத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அது நமக்கு கட்டுப்பட்டது அல்ல. நமது மனது அது போக்கில்தான். சில வேளைகளில் நாம் நமது மனவுரலும் கட்டுப்படுத்திவிட முடியும். அதனால் நாம் நமது மனதை நிரந்தரமாக கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒரு தவறான முடிவுக்கு வந்து விடுகிறோம். நமது மனது நமது இயல்பின் வெளிப்பாடாக இருந்தாலும் அது போ இயங்குகிறது. என்னை கிண்ணம்தான் உனது மனது. அதற்கு நீ பொறுப்பேற்று கொண்டதால் உனக்கு இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்பட்டன. எதையும் உன்னால் கவனிக்க முடியவில்லை. உனக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும் போது கூட உன்னால் எதனையும் கவனிக்க முடியவில்லை. கடைசியில் நீ கிண்ணத்தை சுமந்து செல்லும் போது உனக்கு எந்த பொறுப்பும் இல்லை. கிண்ணம் கீழே விழுந்தாலும் ஒன்றுதான், கீழே விழாமல் இருந்தும் ஒன்றுதான். உலகத்தவர் உனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் கூட அது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கவில்லை. அதுதான் இப்போ அந்த எண்ணெய் கிண்ணத்தை தான் மனதோடு ஒப்பிடுறார். நம்மளுக்கு வந்து மனம் இருக்குது, அந்த மனசுலதான் நம்மளுக்கு இன்ப துன்ப அனுபவங்கள்லாம் ஏற்படுது, அது வந்து புற உலகத்தோட தொடர்புடையதா இருக்குது. ஆனா நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். சில சமயங்கள்ல கொஞ்சம் அளவுல அதை கட்டுப்படுத்த முடியறதுனால அதை நம்ம நிரந்தரமா முடியும் நினைச்சுக்கிட்டு தான் அந்த போராட்டம் நமக்கு வருது. ஆனா அப்படி இல்லை, நம்மளோட இயல்பை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும், அதை ஒருபோதுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இங்க மனம் என்னைக்கெனத்தை மனமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்போ அவனோட அதைவே கவனிச்சுக்கிட்டு போகும்போது அவனால வந்து வெளியில வந்து அந்த கடைவீதியை கவனிக்கல பாத்தீங்களா. துன்பம் துன்பம் வரும்போதும் சரி இன்பம் வரும்போதும் சரி ரெண்டையுமே மனதுல நம்ம ரெண்டையுமே பார்க்கிற பொழுது புறத்துல வந்து இனிமே நம்மளால கவனிச்சு செய்ய முடியல. முதல் தடவை போகும்போது அவனுக்கு துன்பமா இருந்துச்சு, கவனம் பூரா இங்கே இருக்கு, அப்ப கடை வீதி அவனால போக முடியல. ரெண்டாவது தடவை பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம், ஆமா அப்பயும் பார்க்க முடியல. அந்த சந்தோஷத்திலேயே திளைச்சு இருக்கிறதுனால அந்த மனு ஃபுல்லா அதுல லயிக்கிறதுனால அவனால பார்க்க முடியல. ஆமா அப்போ மூணாவது முறை பாத்தீங்கன்னா அதுல அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்ப அந்த நிலையில வந்து முதல் முறை போகும்போது இருந்த என்னைக்கெல்லாம் இப்பவும் தலைமையில இருக்குது, ஆனா அங்க பொறுப்பு இல்ல. அதனால இப்ப என்ன என்ன அவனே சொல்றான் பாத்தீங்களா, நான் வந்து நல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. நிறைய அனுபவங்களும் ஏற்பட்டது, அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. ஆமா இப்படிதான் நம்மளோட மனமும், நம்ம வந்து அதை பற்றி பிடிக்காத போது நம்மளோட வந்து செயல் வந்து முழுமையானதா இருக்கும், பிரச்சனையும் நமக்கு அகத்துல இருக்காதுங்கிறது. உலக நிகழ்வுகள் அனைத்தும் புதிது புதிதாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அக நிகழ்வுகளும் அவை போக்கில் புதிது புதிதாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் அக நிகழ்வில் மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளும் அம்சம் உள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளும் அம்சத்தின் காரணமாகவே நமது மன நிகழ்வுகளும் புற நிகழ்வுகளும் ஒரு தொடர் நிகழ்வை போல் தோற்றமளித்து விடுகின்றன. நமது மன இயக்கம் இப்படி தேக்கம் அடையாத நிலையில் நமது மன இயக்கமும் சுதந்திரம் அடைந்து விடுகின்றன. மன இயக்கமும் முக்கியத்துவம் பெறாத நிலையில் அங்கு நான் செய்தேன் என்ற கர்த்தா இல்லாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு செயலும் அந்தந்த சூழ்நிலையில் அது போக்கில் தாமாக நிகழும் செயலாகி விடுகின்றன. நமது செயலுக்கு உரிமை கொண்டாடும் எவரும் அங்கு இல்லாமல் போய்விடுகின்றனர். இப்படி அரசர் அந்த சீடனுக்கு விளக்கம் கொடுத்தார். இப்போ புறத்துல பாத்தீங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டே போகுது இல்லைங்களா, ஒரு நிகழ்வுகள் அந்த மாதிரிதான் அகத்துலயும் அது பாட்டுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனா உள்ள என்னன்னா அந்த ஞாபக சக்தி அந்த அந்த அது இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வெளி நிகழ்வுகளும் இதுவும் ஒன்றொன்று தொடர்புடைய மாதிரி தெரியுது. அதுவே அதே மாதிரி நம்ம மூவ் பண்றதுக்கு பிரவாகமா அனுமதிச்சிடுற பொழுது அந்த இடத்துல தேக்கம் இல்லாம ஒரு நிலை ஏற்படுது
அந்த நிலையில நம்ம மனம் வந்து சரியான நிலையில செயல்படுது. அப்போ அந்த சூழ்நிலைக்கு தேவையான செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நான் செஞ்ச அந்த இடத்துல சொன்ன இல்லைங்களா, உரிமையாளர் ஆகாத ஒரு தன்மை அது நிகழுது அப்படின்னு அரசர் வந்து கூறி முடிக்கிறாரு. ஆமா, பற்றி பிடிக்கும் போது அந்த இடத்துல தேக்கம் வந்துருது. அதுக்கு நாம உரிமையாளர் ஆயிடுறோம், ஆமா பொறுப்பாயிடுறோம். நம்ம ஆமா ஆமா பொறுப்பாகாம இருக்கணும். நம்ம அதை நாம செய்யல, அது ஆ தானா நிகழுது. ஆமா எப்படி அகத்துல நம்ம வந்து பிரவாகமா விடுறோமோ அதே மாதிரி புறத்துல செய்யற செயலுக்கும் நம்மளோடது இல்ல அப்படின்னு பற்று பிடிக்காம இருக்கணும் நம்ம. ஆமா அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம், அங்க தேங்கறது இல்ல நம்ம. இது என்னோடது, இதை நான் பண்ண அப்படின்னு இருக்கக்கூடாது நம்ம. ஆமா, தேவையில்லாததை அந்த இடத்த வச்சுக்கிட்டோ பற்றி பிடிக்கும் போது இது எல்லாமே தடங்களாகி நின்னு போயிடுது இல்லையா. அப்ப இந்த இடத்துல நம்ம நிக்கும் போதே என்ன ஆகுது, நான் தான் அப்படிங்கிற இது வந்துருது. அப்படி வரக்கூடாது. நான் காரணகர்த்தாவா இருக்க முடியல, அது நாமளே செஞ்சாலும் அது நம்மளோடது கிடையாது, நான் அதுல இல்ல அப்படி நம்ம பிடிக்க கூடாது. நம்முடைய செயலுக்கு நாம் கர்த்தா என்று பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த செயலுக்கான பலாபலன்கள் விளைவுகள் நம்மை வந்தடைகின்றன. இது சம்பந்தமாக ஒரு கதை ஒண்ணு வருது, சித்திரமா இன்னொரு கொஞ்சம் கதை. சொல்லிருங்களேன். இப்போ ஒரு திருடன் வந்து இருக்கான், அவன் திருடுறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு கோவில் வழியா அவன் போயிட்டு இருக்கும் போது அங்க கீதா உபதேசம் நடந்துருக்கு. எல்லாமே இறைவன் செயல், இறைவன் தான் எல்லாத்தையும் ஆட்டுவிக்கிறான், அவர் ஆட்டுவிக்கிற மாதிரி தான் நாமெல்லாம் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்க உபதேசம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அவன் காதுல விழுது, அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அவன் பதிஞ்சிருச்சு. ஆனாலும் அவன் திருட விடவே இல்லை, அவன் பாட்டுக்கு திருடிட்டு இருக்கிறான், அத பின்பற்றுறான். அவன் இது காதுல எல்லாமே வந்து விழுந்து ஆமா இறைவனுடைய செயல் அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா அந்த அரசாங்கம் வந்து அவனை தேடிட்டு இருக்காங்க, அவனை பிடிக்க முடியல. ஒரு வாட்டி தப்பிச்சு ஓடும் போது ஒரு முனிவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு நேரிடுது. அந்த தவத்தை கலைச்ச உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்துருது. கோபம் வந்து அவனை பார்த்து, உன் தலை வெடித்து சுக்கு நூறாகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. அந்த முனிவர் சாபம் கொடுத்தா கண்டிப்பா பழிச்சிடும், உடனே பழிச்சிடும். ஆமா, எதுவுமே அது ஆமா, ஆனா இவனுக்கு தலை வந்து வெடிச்சு சிதறவே இல்லை, அந்த சாபம் ஒண்ணுமே பண்ணல. அந்த முனிவருக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே இவனை அரசாங்கத்தால பிடிக்கவே முடியல. அந்த காரணத்தினால இவனோட மகன், இந்த திருடனோட மகனை பிடிச்சி பொது இடத்துல தூக்கிடுறாங்க. இத கேள்விப்பட்டு இந்த திருடன் என்ன பண்றான், நான் செஞ்ச தவறுக்கு எப்படி என்னோட மகனை வந்து தூக்குல விடலாம் அப்படின்னு அவன் அந்த இடத்துல கோபம் கொள்றான் அந்த ராஜா மேல. அந்த க்ஷணத்திலேயே அவனோட தலை வந்து வெடிச்சு செதறுது. ஆமா, இப்போ இதுவரைக்குமே அந்த ஏற்றுக்கொள்ளுதல் எல்லாத்துக்கும் இறைவன் தான் பொறுப்புங்கிற நிலையில அவன் வந்துட்டு இருந்தான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த இதை விட்டு மாறி வந்துடுறான், நான் தான் என்னோடதுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த சொல்லிச்சு. இந்த புராண கதை வந்து சொல்லுது. அதாவது அந்த திருடன் வந்து இவ்வளவு நாள் அவன் செஞ்ச குற்றம் எல்லாமே நான் கிடையாது, இது எல்லாமே அதனால ஆமா, இந்த இடத்துல தன்னுடைய விபத்து பிடிச்ச தண்டனையால இவன் வந்து நான் செஞ்ச அப்படின்னு அந்த ஆமா, அதுதான் இல்ல, நீ தண்டனை பண்ண என்ன தண்டிக்காம என்னோட மகன். ஆமா, ஓ, அந்த இடத்துல இவ்வளவு நாள் அவன் திருடா இறைவன் சொல்லிட்டு இந்த இடத்துல மட்டும் எப்ப தான் அப்படி காரணகர்த்தா அப்படின்னு ஆமா அவன் நினைச்சானோ அந்த நேரத்துல அந்த முனிவருடைய சாபம் சாபம் கழிச்சிருச்சு. கழிச்சிருச்சு. ஆமா, இது வந்து புராணத்துல கதையில சொல்ற விளக்கம். ஏன் இருக்குது கொஞ்சம் ரீட் பண்ணலாம். அனைத்தும் இறைவன் செயல் என்ற மனநிலையில் அவன் இருக்கும் வரை எந்த சாபமும் அவனிடம் நெருங்க முடியவில்லை. அவன் எப்போது மகனை தண்டித்தது மன்னன் என்றும் அதை அவன் செய்திருக்க கூடாது என்றும் எண்ணினானோ அப்போதே அவன் அனைத்தும் இறைவன் செயல் என்பதை புறக்கணித்து விட்டான். இலையில் அதுவரை செயல்படாத சாபம் அவனிடம் சேர்ந்து அவனை பாதித்து விட்டது. நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நானே கர்த்தா என்ற நிலையிலேயே செயல்களின் விளைவுகள் நம்மை பாதிக்கின்றன. ஆமா, நம்மளோட செயலுக்கு நான் தான் பொறுப்புங்கிறப்போ அந்த செயல் விளைவுகள் நம்மளை சேருது.
அது வந்து காமிய கர்மம் கூட சொல்லலாம். இது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வந்து ஒரு சினிமா கூட வந்து எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல, அப்ப எனக்கு அது வந்து உண்மையிலே புரியல சித்திரம் அது. ஆனா அவன் ஒவ்வொரு அந்த லாயர் வந்து ஒவ்வொரு கொலையா செய்வான், ஆனா அதை தவறு செஞ்சவங்கதான். அதை முடிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்லலாம், எல்லாம் அவன் செயல், அப்ப அவனை யாருமே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு என்ன, சரி எல்லாம் கடவுள் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் தெரிஞ்சது, ஆனா அதுல இவ்வளவு அர்த்தம், அது நிஷ்காமிய கர்மா அப்படின்றது எனக்கு இப்போ ஐயாவுடையது பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. இப்போ இந்த சாப்டர் இதோட முடிச்சிருச்சு. ஆமா, இதோட இப்ப நமக்கு வந்து இந்த ஏற்கனவே அடுத்ததுதான் நமக்கு வந்து வேற ஒரு இதுல வருது நமக்கு. இது ஃபுல்லா நம்மளுடைய செயல்களுக்கு நாம பொறுப்பா இருக்க கூடாது அப்படின்றத நமக்கு அதுதான் அந்த சூழ்நிலைக்கு தேவையானது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும், அங்க தேங்க கூடாது. இது நான் அப்படின்றதே ஒரு தேக்கம், நான் பண்ணேன் அப்படின்றது ஒரு தேக்கம். அந்த தேக்கம் இல்லாம போகும்போது அது நிஷ்காமிய கர்மாவா போயிடும். இப்ப நம்ம ஐயாவோட கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளோட செயல் எல்லாமே நிஷ்காமிய கர்மா. இப்ப இதுல இது வந்து இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சுங்க. இதுல உங்களுடைய கருத்துக்களும் சொல்லலாம், அப்புறம் உங்க அனுபவங்கள் ஷேர் பண்ணலாம், ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதாவது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஐயாவுடைய புத்தகம் எல்லாம் படிக்கிறதுக்கு அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே தெரிஞ்சது, அது தெளிவா இல்லாம இருந்தது. இப்போ வந்து இந்த அம்மாவை பத்தி இதெல்லாம் படிச்சு நம்ம பார்க்கும்போது அந்த கணிப்பகம் தான் சொன்ன பாருங்க, ஒரு சினிமா எல்லாம் அவன் சொன்னா அது எந்த பேஸ்ல அதை எடுத்து எப்படி எதை பண்ணாங்கன்னு தெரியல, பார்த்தாலுமே உங்களுக்கு புதிய ஒரு புரியாம இருந்தது. புதியது இப்போ ஒரு கோணத்துல புரியறதுக்கு வந்துச்சு, இதை எப்படி எல்லாம் அவன் புதுசா செய்யணும் பாக்குற மாதிரி இருக்குது, ஒரு புது கோணத்துல பாக்குற மாதிரி பாக்குற இருக்கு. மாதிரி இருக்கு. மத்தவங்க எப்படி பாக்குறாங்க தெரியல, நான் எனக்கு வந்து அந்த கோணம் புதுசா இருக்கு. இப்போ புரியும் போது அது ஒரு சமம் இருக்கு நமக்கு. உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அது நமக்கு அப்ப எந்த எந்த கோணத்துல அவங்க எடுத்தாங்கன்றத நம்ம என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மியூட் பண்றேன். உங்களுக்கு டைம் இருக்கு, ஹாஃப் அன் அவர் இருக்கு, நீங்க கேளுங்க. இந்த கர்மா புக்கு படிச்சவங்க கூட நீங்க நிறைய பேர் இருக்கலாம், நீங்க அதை பத்தின ஒரு கருத்து கூட சொல்லலாம். ஆர்கேபி சார் சொல்லுங்க. வணக்கம் மேம். இப்ப இந்த கான்செப்ட் பத்தி, நம்ம எந்த ஒர்க் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் வந்து அது வேற ஒரு நம்ம செயல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால அந்த கர்மாவோட பாதிப்பு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது சொல்றாங்க. பட் என்னன்னா, ஒரு விஷயத்த நான் தான் செய்யறேன்னு ஒரு அந்த நினைப்பு இருந்தா தான் அதுல நம்ம ஃபுல் இன்வால்வ்மெண்ட்டோட பண்ண முடியும் தானே. ஸோ இது வந்து நம்ம தானா என்ன விஷயம் தேவையோ அதுக்காக மட்டும்தான் நான் செய்யறோம் அப்படின்றப்ப அது ஒரு ஒரு விதமான முழுமையான ஈடுபாடு இல்லாம அந்த செயல் செஞ்சிருவோமோ அப்படின்ற ஒரு நிலை வராதுங்களா? இல்ல அப்படி இல்லைங்க ஐயா, அது வந்து நம்ம தான் செய்யறோம் அந்த இடத்துல, அது தேக்கம் இல்லாம செய்யறோங்கிறது தான் அங்க வந்து புரிதல் நமக்கு. அந்த சூழ்நிலைக்கு தேவையான செயலை செஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம் அந்த இடத்துல, நம்ம ஃப்ரீஸ் ஆகுறது இல்ல. தேவையில்லாம எண்ணத்தை புடிச்சிட்டு இப்படி ஆயிடுச்சா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம அங்க தயங்கி தயங்கி அங்கேயே நின்றுறோம் பாத்தீங்களா, ஃபர்தரா போகாம.
ஓகே ஓகே அதுதான். ஓகே ஓகே. சரி. வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேள்விகள் கருத்துக்கள் கூட நீங்க சொல்லலாம். மூலமாவே எளிமையா அதாவது இப்ப இந்த கதையில வந்து சொன்ன நீங்க சொன்னீங்க, அதுல அந்த கிண்ணத்தை வந்து நம்ம பற்றி பிடிக்கிறோம், நம்ம தலைமையில இருக்க அந்த கிண்ணம் விடக்கூடாது அப்படின்னு பிடிக்கிறதுனாலதான் வந்து நம்மளால அந்த அந்த வீதியில போகும்போது எதையும் நம்மளால கவனிக்க முடியல. யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நமக்கு டைம் இருக்குது. நம்ம கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் க்ளோஸ் பண்ணிக்காம ஹேண்ட் ரைஸ் பண்ணல. வீட்டில் அப்படின்னா முடிச்சுக்கலாமா? எஸ் 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 இதுல வந்து கலந்துகிட்ட அத்தனை பேர்த்துக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரேமன், உங்களுக்கும் எங்களோட நன்றி. நன்றி.